மக்களே வணக்கம் இட்ஸ் மீ டி பனிப்பரங்கள் ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன இருக்க போகுதுன்றத வந்து ஒன்றும் பெருசாக இல்லைங்க என்னோட லேசி சண்டே தான் லேசியாக ஆரம்பிச்சது காலையில் பட் தென் நம்ம தான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம்ல ஸோ அதை வயலட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னோட என்ன கான்ஷியஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆகிட்டு வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ் எல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கிளீனிங் ஒர்க் இருந்ததுங்க வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் நிறைய இருந்தது காலையில் ஆரம்பிச்சிட்டு ஈவினிங் வரைக்கும் போயிடுச்சு ஸோ மதியானம் என்ன லன்ச் பண்ணியிருக்கேன்றதை வந்து இந்த வீடியோவில் பாருங்க அண்ட் இந்த வீடியோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ மூலியமாக உங்களை டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் பாட்டு பாடி உங்களை டார்ச்சர் பண்ண போகிறேன் ஸோ ஏன் நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு நிறைய பேர் க்வெஸ்டின் பண்ணலாம் பிகாஸ் என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பண்ணைப்புறம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பண்ணைப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இளையராஜா சாரோட நேட்டிவ் பிளேஸும் கூட ஸோ அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் ட்ரிபியூட் என்னோட சைட்லேருந்து பண்ணலான்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு தாட்டு ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது பாட்டு கற்றுக்கல கேள்வி ஞானமும் கிடையாது ஜஸ்ட் மியூசிக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அதை வச்சு நான் உங்களை வந்து பாட்டு பாடி டார்ச்சர் பண்ண போறேன் ஸோ நான் பாடுறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து மியூட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பேக் பண்ண முடிஞ்சா நீங்க நான் பாடுறத வந்து கேளுங்க பேக் பண்ணிட்டேன் அண்ட் இந்த வீடியோல இருந்து இன்னில இருந்து பாத்தீங்கன்னா நான் இளையராஜா சாரோட கம்போசிஷன்ஸ்ல இருந்து ஃபியூ சாங்ஸ் வந்து என்னால முடிஞ்ச அளவு டெய்லி வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன் அண்ட் அப்பப்போ அதர் மியூசிக் டைரக்டர்ஸோட சாங்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச சாங்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ தயவுசெய்து பேர் பண்ணிக்கோங்க நான் பாடுறத ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் டெய்லி வந்து என்னால் முடிஞ்ச அளவு வீடியோவும் போட்டுட்ருக்கேன் ஸோ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி நான் பாடுறதையும் தயவுசெய்து பொறுத்துக்கோங்க ஆஸ் யூஷுவல் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன இருக்குன்றதை வந்து இந்த வீடியோ கண்டென்ட்டில் பாருங்கள் So here goes the first song. So நான் இப்போ பாடப்படுற சாங் பார்த்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டும் அந்த மூவிலேருந்து நான் பாடுறேன் 1987 ரிலீஸ் ஆனதுங்க கேஜி யேசுதாஸ் சார் அண்ட் சித்ரா அம்மா பாடின சாங் இது ப்ளீஸ் பேக் பண்ணிக்கோங்க என்னோட லிரிக்ஸ் கூட நான் பார்த்து தான் பாடுறேன் பை ஹார்ட்டாக இல்லை ஸோ பேக் பண்ணிக்கோங்க நான் பாடுறதை வந்து தயவு செய்து பேக் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்ருதி செட்டாத் நிலவானம் நிலமும் நீரும் நீயென காண்கிறேன் போதும் உறங்கும் போதும் உன்முகம் பார்க்கிறேன் கண்ணன் வந்து நீந்திடாது காய்ந்த போகும் பார்க்கடல் ஸோ ஏதோ பாடிட்டீங்க சத்தியமா நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை ட்ரெயின்ட் சிங்கர் கிடையாது பார்த்துக்க கேள்வி ஞானமும் கிடையாது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு கேட்டு கேட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை வச்சு தான் நான் பாடிட்டேன் ஸோ நிறைய தப்பு இருக்கும் லிரிக்ஸில் நான் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லேயும் நிறைய தப்பு இருக்கும் தயவு செய்து பேக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் இன்னைக்கு அந்த வீடியோ கண்டென்ட்ல நீங்க பாருங்க என்ன இருக்குன்றது ஸோ என்ன லஞ்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட வந்து நான் பாடின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஸோ அதை பேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அதை ஐ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் இட் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வராமல் நான் என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் அண்ட் சரி ஓகே இன்றைக்கி லஞ்ச் நான் என்ன பண்ணேன்னா கொத்தவரங்காய் குழம்பு தாங்க பண்ணேன் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு கொத்தவரங்காய் குழம்பு பண்ணேன் ஸோ கொத்தவரங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு பொடி போட்டு வதக்கி அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் கொத்தவரங்காய் குழம்பு ரெடி அண்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் முட்டை பொரியல் பண்ணேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள்
ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் முட்டை பொரியல் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, உளுத்தப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த கடிச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்மால் தக்காளி அதை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிட்டு அப்புறம் மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த பவுடர் தாங்க ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை வேகிற அளவுக்கு நல்லா அதை வந்து சாட்டே பண்ணேன், அவ்வளோதான். ஸோ முட்டை பொரியல் அந்த இந்த குழம்பு அண்ட் தயிர் காலையில் விட்டு வச்சு தயிர் இருந்தது அண்ட் இதை வச்சுட்டு லஞ்சை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டு சோஃபாலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்ட் இருந்தது, பார்க்க தெரியல. ஆனால் நல்லா கையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் ஃபைன் டஸ்ட் நல்லா ஒட்டிகிட்டு இருந்தது. சரி ஓகே, டஸ்டிங் பண்ணிவிட்டு சோஃபாவை க்ளீன் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் தான். பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த நூக் அண்ட் கார்னரில் போய் நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அந்த என் சோஃபாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீனர் சொல்லி நாங்கள் ஒன்று வாங்கினோம். ஒரு 5-6 இயர்ஸ் அகோ ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கினோம், யுரெக்கா ஃபோபின் சொல்லி ஒரு பிராண்டு. அதை பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் யூஸே பண்ணலைங்க. இப்போ தாங்க அதை தூசி தட்டி எடுத்து அது வேக்யூம் கிளீனர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பொருள் வாங்கினோம்னா அதை வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை யோசனை பண்ணி வாங்கணும். சும்மா வாங்கி வைக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சுட்டா இந்த மாதிரி தாங்க வேஸ்ட். அது வேக்யூம் கிளீனர் வாங்கி நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் அது அப்படியே இருந்தது. இன்ஃபேக்ட் வேக்யூம் கிளீனர் 5,000-6,000 அபவ் அதெல்லாம் வாங்கும் போது, ஸோ அது அப்படியே மூலையில் தான் இருந்தது. ஸோ அதை எடுத்து டஸ்ட் பண்ணி இப்போ நான் சோஃபாவெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சோஃபாவை அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. சோஃபாவெல்லாம் டஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிச்சுட்டு ஃப்ளோரை வந்து கூட்டி மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி சில ஃபியூ ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபியூ திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அதுவே வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்திருக்கு. அண்ட் நான் பாடின பாட்டு அஃப்கோர்ஸ் நிறையா யூனோ ஃப்ளாஸ் இருக்கும், ஸோ அதை பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது அதில் அந்த வீடியோவில். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பார்த்துக்கிறேன், அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வராத அளவுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வாட்டி மட்டும் பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.